ஹாய் இளம் ஆய்வாளர்களே, கென்னி பாரிசேஸ் சடலுக்கு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் பரந்த இதயம் கொண்ட சிறிய மீன் என்ற நெஞ்சத்தை தொடும் கதையை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒரு காலத்தில் ஒரு பிரகாசமான நீருக்கடியில் ராஜ்யத்தில் ஃபின் என்ற சிறிய மீன் வாழ்ந்து வந்தது. ஃபின் கடலில் உள்ள மற்ற மீன்களைப் போல் இல்லை. அவர் சிறியவராக இருந்தார். ஆனால் அவரது இதயம் கடல் போல பெரியதாக இருந்தது. அவர் தனது நண்பர்களுக்கு உதவவும், அவர் எங்கு நீந்தினாலும் கருணையை பரப்பவும் எப்போதும் தயாராக இருந்தார். ஒரு வெயில் நாளில் வண்ணமயமான பவளப்பாறைகள் வழியாக நீந்தி கொண்டிருந்த போது கரையோரத்தில் லில்லி என்ற அழகான இளம்பெண் அமர்ந்திருப்பதை கவனித்தார். லில்லியின் முகத்தில் ஒரு சோகமான வெளிப்பாடு இருந்தது. என்ன தவறு என்று பார்க்க ஃபின் அருகில் நீந்தாமல் இருக்க முடியவில்லை. ஹலோ, அங்கே ஃபின் லில்லியை வரவேற்றார். அவரது செதில்கள் சூரிய ஒளியில் மின்னும். மீனின் பேச்சை கேட்டு லில்லி ஆச்சரியமடைந்தாள். வணக்கம் குட்டி மீனே, என் பாட்டியின் விலை உயர்ந்த பரிசான என் நகையை இழந்ததால் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். நான் எல்லா இடங்களிலும் தேடினேன், ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஃபினின் பெரிய இதயம் உறுதியுடன் வீங்கியது. கவலைப்படாதே லில்லி, உன் நெக்லஸை கண்டுபிடிக்க நான் உதவுகிறேன். ஃபின் கடலில் தேடத் தொடங்கினார். அவரது நீருக்கடியில் நண்பர்களிடம் உதவி கேட்டார். கடல் குதிரைகள், டால்பின்கள் மற்றும் புத்திசாலித்தனமான வயதான ஆமைகள் கூட தேடலில் சேர்ந்தன. அவர்கள் கடற்பாசி காடுகளின் வழியாக சென்று மறைந்திருந்த குகைகளை ஆராய்ந்து கடைசியில் சில பளபளப்பான கூழாங்கற்களுக்கு இடையே மின்னும் விலைமதிப்பற்ற நெக்லஸை கண்டார்கள். ஃபின் மற்றும் அவரது நண்பர்கள் லில்லிக்கு நகையை திருப்பிக் கொடுத்தனர். ஃபின் மற்றும் அவரது நீருக்கடியில் நண்பர்களின் கருணைக்கு அவள் நன்றி தெரிவித்தாள். அன்று முதல் லில்லி அடிக்கடி நீருக்கடியில் ராஜ்யத்திற்கு சென்று ஃபின் மற்றும் அவரது நண்பர்களுடன் விளையாடி கடலில் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தார். பெரிய இதயம் கொண்ட சிறிய மீன் ஒரு புதையலை மட்டுமல்ல, அழகான இளம் பெண்ணிடம் ஒரு உண்மையான நண்பரையும் கண்டுபிடித்தது. மேலும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கடல் போல ஆழமான மற்றும் நீடித்த ஒரு பிணைப்பை உருவாக்கினர்.